रामानुजदयापात्रम् ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मीनाथसमारम्भाम् नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि जनाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धो रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये। मातापितायुवतयस्तनया विभूतिः सर्वम् इदेव नियमेन्मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्बहुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रीवलम् प्रणमामि मूर्ध्ना। भूतम् शरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणु वरकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमणिम् प्रणतोऽस्मि नित्यम्। முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினேன். தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பொழுதென்னி நன்னு நல்வாள் சயந்தரு கீர்த்தி ராமானுதமுனி தாளினை மேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாது எம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை இசைநெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உணதறிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரேத்து முன் நாமமெல்லாம் எந்தன்னாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரம ராமானுசா இதன் விண்ணப்பமே. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மறிந்த பாமன்னு மாறன் அடிபனைந்தொய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. காமாஞ்ச நூற்றந்தாதி என்கிற அற்புதமான பிரபந்தத்திலே மூன்றாவது பாகமாக 71வது பாசுரம் முதல் அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். திருவரங்கத் தமுதனாருக்கு இருந்த ஒரு ஆழ்ந்த பக்தி, அது ராமானுஜரோடு மட்டும் நில்லாது ராமானுஜருடைய தாசர்களிடமும் அது மிகவும் அதிகமாக நின்றது. அந்த பக்தியின் விளைவாக வந்த இந்த பிரபந்தத்திலே அந்த விஷயத்தை நாம் நிறைய பார்க்கிறோம். இன்றைய பாகத்திலே பெரும்பாலும் அந்த விஷயம்தான் வரப்போகிறது. இதுல 71வது பாசுரம். சார்ந்ததன் சிந்தை உன் தாளினை கீழ் அன்புதான் மிகவும் கூர்ந்தது அத்தாமரை தாள்களுக்கு உந்தன் குணங்களுக்கே தீர்ந்ததன் செய்கை முன் செய்வினை நீ செய்வினை அதனால் போர்ந்தது பன்மை ராமானுசா எம்பெருந்தவையே. வன்மை ராமானுசா வள்ளலே எனது பெருந்தகையே, என்னுடைய மனசானது உன்னுடைய திருவடிக்கு சார்ந்தது, என்னுடைய அன்பானது அந்த திருவடி தாமரைகளையே சேர்ந்தது, என்னுடைய செய்கையானது உன் குணங்களுக்கே அற்று தீர்ந்தது, என் பழைய நாள் பாபங்கள் எல்லாமே உன்னுடைய செய்கையால் மொத்தமாக பேர்ந்தது, உன்னுடைய வள்ளல் தனத்தினால் இத்தனை நல்ல லாபங்களை நான் அடையப்பெற்றேனே. கைத்தனன் தீய சமய கலகரை காசினிக்கே உய்தனன் தூய மறை நெறிதன்னை என்றுன்னை உள்ளம் நெய்த்த அன்போடிருந்து ஏத்தும் நிறை புகழோருடனே வைத்தனன் என்னை ராமானுசன் மிக்க வன்மை செய்தே. ராமானுஜனுடைய வள்ளல் தரம், அதனுடைய பெருமையாக பல விஷயங்கள் நடந்தன. இந்த லோகத்திலே தீய மதங்கள் கொண்டு வாதம் செய்பவரை ராமானுஜன் வாட்டினான், வேத நெறியை உலகில் நாட்டினான். இதெல்லாம் செய்ததோடு நின்றால் பரவாயில்லை, ஆனால் ராமானுஜன் செய்திருந்த உபகாரங்களையே போற்றக்கூடிய உள்ளன்போடு ஏத்தக்கூடிய பெரியோர்கள், அந்த பெரியோர்களுடைய கோஷ்டியிலே என்னையும் வைத்தானே, இது இவனது வள்ளல்தனத்தின் மிகப்பெரிய பெருமையாயிற்றே. வன்மையினாலும் தன் மாதகமாலும் மதிபுரையும் தன்மையினாலும் இத்தாரணியோர்கட்கு தான் சரணாய் உண்மை நல் ஞானமுரைத்த ராமானுசனை உண்ணும் திண்மையல்லால் எனக்கில்லை மற்றோர் நிலை தேர்ந்திடிலே. எனக்கு வேற எதுவே வேண்டாம். ராமானுஜனை என்னும் எண்ணம், அவனுடைய சிந்தை, அது ஒன்று இருந்தாலே போரும். ஏனென்றால் ராமானுஜன் தன் வள்ளல் தனத்தாலும் தன் கருணையாலும் தன் குளிர்ந்த தன்மையாலும் எல்லாருக்குமே சரணாக பாதுகாப்பாக ஆகி நிற்கிறான். அவன்
உண்மையும் நன்மையுமான ஞானத்தை உபதேசம் செய்தான். ஆக அவனை தவிர வேறொன்றை நான் விரும்பவில்லை. 74வது பாசுரம். தேராறு மறையின் திறமென்று மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டலனையவன்மை ஏராறு குணத்து எம்மி ராமானுசன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்தை செய்தே. பெருமான் செய்யக்கூடிய கருணைக்கும் ராமானுஜனுடைய கருணைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. தீயவர்கள் எல்லாம் வேத நெறியிலே சேராமல் இருக்கும் போது பெருமான் தனது கூரான ஆயுதங்களை கொண்டு அவர்களை குறைப்பான், பக்தர்களுக்கு அருள் செய்வார். ஆனால் கருணை மிக்க ராமானுஜனோ, சீரார் குணங்கள் கொண்ட கார்முகில் ராமானுஜனோ வேத நெறியில் வராத வரை அவன் சிதைப்பதில்லை, அவன் குறைப்பதில்லை. அப்பொழுது ஒரு சிந்தை செய்து, அப்பொழுது ஒரு நன்மை செய்து, அப்பொழுது ஒரு உபதேசம் செய்து அவருடைய தீமையை சிதைத்து அவர்களை நன்மையில் சேர்க்கிறான். ஆக பெருமான் அசுரர்களை ஒழிப்பான், ராமானுஜன் அசுர மனம் படைத்தவர்களை கூட திருத்தி தன் வழி சேர்த்து விடுவான் என்று அர்த்தம். சைத்தரை சங்கம் செழுமுத்தமியேனும் திருவரங்கர் கைத்தளத்தாழியும் சங்கமும் ஏந்தி நம் கண்முகப்பே மெய்த்தலைத்து உன்னை விடேன் என்றிருக்கிலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து ராமானுசா என்னை முற்று நின்றே. ஆமானுசா, பெருமானுடைய கருணையை காட்டிலும் உன்னுடைய கருணை மிக அதிகமாக இருக்கிறதே, அதனால் என்னை கேட்டால் பெருமாளை விட உன்னையேதான் என் மனம் எப்பொழுதும் நினைக்கும். செழுமையால் சிறந்த திருவரங்கத்தின் நாதன் எம்பெருமான் கையிலே சக்கரத்தோடும் இடது கையிலே அழகான சாங்கத்தையும் அழகாக ஏந்தி கொண்டு என்னிடம் வந்து உன்னை நான் விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு என் கண்முன்னே வந்து நின்றால் கூட நான் அப்பொழுது அவனை நினைக்க மாட்டேன், உன்னை தான் நினைத்துக் கொண்டிருப்பேன். உன் நெஞ்சில் என் நெஞ்சிலே உன் புகழே அப்பொழுதும் என்னை சூழ்ந்து நிற்குமே தவிர பெருமாளுடைய திவ்ய ரூபம் கூட என்னை சூழ்ந்து நிற்காது. சாட்சாத்து எம்பெருமானையே நேராக செவிக்கும் போது கூட அந்த எம்பெருமானை நமக்கு உபதேசமாக கொடுத்து காட்டி கொடுத்த ஆச்சாரியன் இருக்கிறாரே, அவரை நினைத்து நமக்கு சந்தோஷம் வரும் என்பது இந்த பாசுரத்தின் சாரம். நின்றவன் கீர்த்தியும் நீள் புனலும் நிறைவேங்கட பொற்குன்னமும் வைகுந்த நாடும் குலவியவார் கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன் இணை மலர்த்தாள் எந்தனக்கும் அது ராமானுசா இவை இந்தருளே. ராமானுசா, உலகத்திலேயே மிகவும் புகழ் பெற்றது திருவேங்கட பொன்மலை, அதற்கு சமமானது வைகுண்ட நாடு, அதற்கு சமமானது பார்க்கடல். இந்த திருவேங்கட பொன்மலையும் அந்த வைகுந்த நாடும் அந்த குலவிய பார்க்கடலும் ராமானுசா உனக்கு எத்தனை இன்பம் தரும், அத்தனை இன்பங்களை எனக்கு தருவது நீதான், உன்னுடைய திருவடிகள் தான். ஆகையால் எனக்கு வைகுந்த நாடோ குலவிய பார்க்கடலோ திருவேங்கட மாமலையோ இரண்டாம் பட்சம், இத்தனை இன்பத்தை தரக்கூடிய உன்னுடைய திருவடிகளையே எனக்கு தந்தருள வேணும். ஈந்தனன் ஈயாதையின் அருள் எண்ணில் மறை குறும்பை பாய்ந்தனன் அம்மறைப்பல் பொருளால் இப்படி அனைத்துமைந்தனன் கீர்த்தியினால் என் வினைகளை வேறுபறிய காய்ந்தனன் வன்மை ராமானுசர்க்கு என் கருத்தினியே. ராமானுஜனுடைய வள்ளல் தன்மைக்கு ஒரு முடிவே இல்லை போல, என்ன முடியாத இன்னருள், யாரும் நினைத்த பார்க்க முடியாதபடி ஒரு அனுகிரகத்தை பண்ணான், எனக்கும் ஞானத்தை கொடுத்தான், எனக்கு நல்ல பொருள்களை எல்லாம் காட்டி வைத்தான், உலகத்திலே பொய்யான நூல்களை எல்லாம் மாய்த்து வைத்தான், உலக அனைத்தையும் தன் புகழாலே நிறைத்து வைத்தான், என் பாபங்களை வேருடன் அறுத்து வைத்தான், என்னை மோட்சத்துக்கு அனுப்பி வைக்கப் போகிறான், இனி என்ன வேணும்? இனியும் என்ன அவன் நினைத்திருக்கிறானோ அவள் வல்லல் தன்மைக்கு முடிவில்லையே. கருத்தில் புகுந்துள்ளில் கள்ளம் கடற்றி கருதறிய வருத்தத்தினால் மிக வஞ்சித்து நீ இந்த மன்னகத்தே திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆக்கிய பின்
என்னெஞ்சில் பொருத்தப்படாது எம்மி ராமானுஜா மற்றோர் பொய் பொருளே. ராமானுஜா உன்னுடைய உபதேசத்தை கேட்டேன், இனி வேறு யாரு எனக்கு என்ன உபதேசம் செய்தாலும் அது என் மனசிலே ஏறவே ஏறாது. ஏனென்றால் என் உள்ளத்தில் உள்ள கள்ளத்தை நீ கழற்றினாய், நிறைய கள்ளம் நிறைந்திருந்தது அதை நீ கழற்றினாய், எனக்காக வருத்தமுற்றாய், என்னையே ஏமாற்றி என் மனசுக்குள்ளே நீ புகுந்து விட்டாய், என்னை திருத்தி விட்டாய், என்னை திருமகள்நாதனுக்கு அடியவனாக ஆக்கினாய். இவ்வளவு தூரம் நீ என்னை ஆட்கொண்டவின் வேறு யாராவது ஏதாவது பொய் அர்த்தத்தை என் நெஞ்சிலே சொன்னாலும் அது பொருந்தவே பொருந்தாது, இந்த காதில் வாங்கி அந்த காதில் போய்விடும். பொய்யை சுரக்கும் பொருளை துறந்து இந்த பூதலத்தே மெய்யை புறக்கும் ராமானுசன் நிற்க வேறு நம்மை உய்யக்கொள்ள வல்ல தெய்வம் இங்கு யாதென்று உலர்ந்தவமே ஐயப்படா நிற்பர் வையத்துள்ளோர் நல்லறிவு இழந்தே. எத்தனையோ மதங்கள் எல்லாம் பொய்யை சுரக்கும், பொய் இன்பத்தை காண்பிக்கின்றன. இதுதான் மோட்சம், இதுதான் கைவல்யம், இதுதான் ஆத்மா ஆனந்தம் என்பதாக எதையெதையோ சொல்கின்றன. அவற்றையெல்லாம் தள்ளினான் ராமானுசன். மெய்யை புறக்கின்றான், மெய்யான ஆனந்தத்தை, ஆத்மா ஆனந்தத்தை, பகவத் அனுபவ ஆனந்தத்தை அளிக்கிறான். அப்படி ராமானுஜன் நிற்க சில மனிதர்கள் அந்த ராமானுஜரே ஆச்சரிக்கவில்லை. இங்கு நம்மை உய்யக்கொள்ளும் தெய்வம் எது என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றனர், ஆராய்ந்து கொண்டே இருக்கின்றனர். நல்ல உணர்வு இல்லாமல், அறிவு பெறாமல், சந்தேகப்பட்டே சந்தேகப்பட்டே அவர்கள் காலத்தை கழித்து கொண்டே இருக்கின்றனர். எத்தனையோ நூல்களை பார்த்து எத்தனையோ விதமாக சந்தேகம்தான் அதிகமாயிற்றே தவிர ஒரு நிச்சயம் வரவில்லையே ராமானுஜன் திருவடியை ஆசிரிக்காதவர்களுக்கு. நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்ப வல்லார் திறத்தை மறவாதவர்கள் எவர் அவர்க்கே எல்லா இடத்திலும் என்றும் எப்போதிலும் எத்தொழும்பும் சொல்லால் மனத்தால் கருமத்தினால் செய்வன் சோர்வின்றியே. ராமானுஜன் நல்லார் பரவும் ராமானுஜன், நல்லோர்களெல்லாம் அவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய திருநாமம் நம்ப வல்லார் பெருமையை விடாமல் நினைக்கிறார்கள். அப்படி நினைக்கின்ற அடியார்கள் யாரோ அவர்களுக்கே நான் தொண்டு செய்வேன், எங்கும் தொண்டு செய்வேன், என்றும் தொண்டு செய்வேன், எப்போதும் தொண்டு செய்வேன், செயலாலும் சொல்லாலும் மனத்தாலும் கர்மத்தாலும் எல்லா விதத்தாலும் ஒரு சோர்வுமே இல்லாமல் எப்பொழுதுமே ராமானுஜருடைய அடியார்களுக்கு அடியேன் தொண்டு செய்து கொண்டே இருப்பேன். சோர்வின்றி உன் துணையடிக்கு தொண்டுபட்டவர் பால் சார்வின்றி நின்ற எனக்கு அரங்கன் செய்ய தாளினைகள் பேர்வின்றி இன்று பெருத்தும் ராமானுசா வின் சீரொன்றிய கருணைக்கு இல்லை மாறு தெரிவுரிலே. ராமானுசா எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு ரங்கநாதனுடைய பரம தத்துவத்தை புரிந்து கொள்ளும்படியாக சிபாஷ்யம் தெரியாது, ரங்கநாதனுடைய பரம தத்துவத்தை புரிந்து கொள்ளும்படியாக வேற எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிந்தது ஒன்றுதான், உன் திருவிடி கீழே சோர்வில்லாமல் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் உன்னுடைய அந்தரங்க அடியார்கள், அந்த அடியார்களையே நான் சார்ந்து நிற்கிறேன். கூரத்தாழ்வான் முதலிய அடியார்களையே நான் சார்ந்து நிற்கிறேன். அப்படிப்பட்ட என்னை கூட கூப்பிட்டு ஸ்ரீ ரங்கநாதனுடைய செய்ய திருவிடிகளை பிரியாதபடி எனக்கும் அனுகிரகம் செய்தாய். உன்னுடைய சீரான கருணைக்கு ஒப்பான விஷயம் உலகத்திலே எதுவுமே கிடையாது. தெரிவுற்ற ஞானம் செறிய பெறாது வெந்தீவினையால் உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ஒரு பொழுதில் புருவற்ற கேள்வியனாக்கி நின்றான் என்ன புண்ணியனோ. தெரிவுற்ற கீர்த்தி ராமானுசன் என்னும் சீர் முகிலே. நான் என்னுடைய ஞானத்தை பற்றி யோசித்து பார்க்கிறேன், ஒரு தெளிவான ஞானமே கிடையாது, குறைவான ஞானம், அதிலையும் சுத்தி சுத்தி வருகிற ஞானம், அதுவும் பாப்பத்தாலே வந்த ஞானம். அந்த ஞானத்திலே ஒன்றும் தெரியாமல் நான் திக்குமுக்காடி நிற்கிறேன். அந்த சமயத்திலே உருவற்ற ஞானத்து உழல்கின்ற என்னை ராமானுஜன் ஒரே ஒரு சமயம் உபதேசம் அருளி
என்னை ஞானம் நிறைந்தவனாக்கினான், திடமான ஞானம் உள்ளவனாக்கினான். என்ன புண்ணியனோ என்று உலகெல்லாம் கொண்டாடும்படியாக ராமானுஜன் திரிவுற்ற கீர்த்தி பார்புகளும் கீர்த்தியுடைய மேகமாகவே ராமானுஜன் ஆகிறான். சீர்கொண்டு பேரறம் செய்து நல்வீடு செறிதும் என்னும் பார்க்கொண்ட மேன்மையர் கூட்ட நல்லேன் உன் பதயுகமாம் ஏற்கொண்ட வீட்டை எளிதினில் எய்துவன் உன்னுடைய கார் கொண்டவன்மை ராமானுஜா இது கண்டுகொள்ளே. ராமானுஜா உன் திருவிடையை ஆசிரித்த பெரியோர்களை பற்றி யோசித்து பார்க்கிறேன். அவர்களெல்லாம் சிறந்த அனுஷ்டானம் நிறைந்தவர்கள், நிறைய ஞானம் பெற்றவர்கள், மிகச்சிறந்த பக்தி செய்பவர்கள், அதன் மூலம் மோட்சத்தை கூட பெறுவோம் என்ற அளவு பெருமை கொண்டவர்கள். அந்த பெருமை கொண்ட அந்த பெரியோர்களுடைய குழுவிலே நான் இடம்பெறவில்லை. ஆனால் கூட உன்னுடைய அனுகிரகம் எனக்கு கிடைத்து விட்டது. உன் அனுகிரகத்தாலே நான் மோட்சத்தை கூட எளிதில் அடைந்து விடுவேனே. இதற்கு காரணம் என்ன? உன்னுடைய கருணை தானே, உன்னுடைய வள்ளல் தன்மைதானே. இது பார்த்துக்கொள், வேற எதுவும் காரணமாக இருக்க முடியாதே. கண்டுகொண்டேன் எம்மி ராமானுசன் தன்னை காண்டலுமே தொண்டு கொண்டேன் அவன் தொண்டர் பொற்றாளில் என் தொல்லவை நோய் விண்டு கொண்டேன் அவன் சீர் வெள்ளவாரியை வாய்மடுத்து என்று உண்டு கொண்டேன் இன்னம் உற்றனவோதில் உழப்பில்லையே. இதோ கண்டுகொண்டேன், என் வாழ்க்கையிலே எங்கெங்கேயோ அலைந்து கொண்டிருந்த நான் திடீரென்று என் ராமானுசனை கண்டுகொண்டேன். கண்டவுடன் அவர் திருவடிகளிலே தொண்டு கொண்டேன். அது மட்டுமல்லாமல் அவனுடைய தொண்டர் திருவடிகளிலே தொண்டு கொண்டேன். அதனால் என்னுடைய பழைய பாபங்களையெல்லாம் விண்டு கொண்டேன். அவனுடைய குண அமுத பெருக்கை திருக்குணங்களை என் வாயிலே உண்டு கொண்டேன். ஓயாமல் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். இப்படி நான் பெற்ற பாக்கியத்தை முழுவதுமாக சொல்ல முடியாது. ராமானுசா எப்படிப்பட்ட அனுகிரகத்தை நீ செய்திருக்கிறாய்! ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த ராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்த ஆறுயிர்க்கு யாதொன்றும் பற்றிலனே. ராமானுசனை தொழக்கூடிய பெரியோர்களுடைய பாதம்தான் எனக்கு பற்று, அது தவிர வேத பற்று கிடையாது. ஏனெனில் அவர்கள் பேதமை தீர்த்தவர்கள். அதாவது ராமானுஜன் அவருடைய அறியாமையை போற்றுகிறார். என்ன சொன்னான்? வேதத்தின் உட்பொருளாய் நிற்பவன் எம்பெருமான் நாராயணன் என்று சொன்னான். அந்த வேதத்தின் உச்சியிலே நன்கு பிரகாசிக்கக்கூடியவன், அதாவது வேதத்திலே உட்பொருளாக கர்வபாகத்திலே உட்பொருளாக நிற்கிறான், வேதாந்த பாகத்திலே பிரகாசமாக நிற்கான், வெளிப்பொருளாக வெளி தீபமாக இருக்கிறான். அப்படிப்பட்ட நாராயணனே நமக்கு நாதன். இப்படி அறியாமல் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அறியாமையை அகற்றி அவர்களை ஆட்கொண்டவன் ராமானுஜன். அப்படிப்பட்ட ராமானுஜனை தொழும் பெரியோர் அவருடைய திருவடியே எனக்கு சரணம். பற்றா மனிஷரை பற்றி அப்பற்று விடாதவரே உற்றாரென உழன்று ஓடினையே நீ ஒள்ளிய நூல் கற்றார் பரவும் ராமானுஜனை கருதுமுள்ளம் பெற்றார் எவர் அவர் எம்மை நின்றாலும் பெரியவரே. ராமானுஜனை பற்றி சொல்லும் பொழுது நல்லார் பரவும் ராமானுஜன், கற்றார் பரவும் ராமானுஜன் என்றாக பலவிதமாக சொல்லலாம். மகாமகா பண்டிதர்கள் எல்லாம் ராமானுஜரை சேர்ந்து கொண்டு அவருடைய தாசர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கற்றார் பரவும் ராமானுஜனை கருதும் உள்ளம் பெற்றார், அந்த ராமானுஜனை பெற்றவர் யாரோ, அவர்கள் என்ன பெரியவரோ, அவர்கள்தான் என்னை ஆளும் பெரியவர்கள், எனக்கு சுவாமிகளாக அவர்கள்தான் இருக்கிறார்கள். அப்படி அவர்களை பெற்றவுடன் நான் என்ன பண்ணுவேன் கேட்டா, மற்றவர்கள் கிட்டே போக மாட்டேன். பற்றா மனுஷரை பற்றி, அதாவது ரட்சிக்க முடியாத மனுஷர்கள் இருக்கோ அவர்களை பற்ற மாட்டேன். அப்பற்று விடாமல் அவரையே உற்றார் என தெரிந்து ஓடி தளர்ந்து போக மாட்டேன். அதாவது சம்சாரத்துல வேற விஷயத்தை பேசுறதுகிட்ட பேச போக மாட்டேன். நான் அவரே அவருக்கு வேண்டியவர்கள், அவருக்கு வேண்டியவர்கள், இவர்களுக்கு வேண்டியவர்கள், யார் யார் சொல்றாலோ அவர்கள்லாம் கிட்டே போக மாட்டேன். எனக்கு வேண்டியவர்கள் யார் அப்படின்னா, ராமானுஜனை கற்றார் பருவம் ராமானுஜனை பெற்றார் இவரோ,
அவர்களே எனக்கு வேண்டும் பெரியவர்கள். பெரியவர் பேசிலும் பேதையர் பேசிலும் தங் குணங்கட்கு உரிய சொல் என்றும் உடையவன் என்று உணர்வில் மிக்கோர் தெரியும் வன் கீர்த்தி ராமானுசன் மறை தேர்ந்துலகில் புரியும் நல் ஞானம் பொருந்தாதவரை பொறும் கலியே. ராமானுஜரை பற்றி யார் போற்றுகிறார்கள் என்றால் பெரியவர்களும் போற்றுகிறார்கள் பேதையர்களும் போற்றுகிறார்கள். ஆனால் யார் பேசினாலும் அவர்களுடைய குணங்களுக்கு உரிய சொல்லுக்கூடியவன் ராமானுஜன். யார் சொன்னாலும் அது பொருத்தமாக இருக்கும். பண்டிதர்கள்லாம் ராமானுஜனை ராமானுஜருடைய ஞானத்தை எல்லாம் போற்றுகிறார்கள். பாமரர்கள் பேதையர்கள் எல்லாம் ராமானுஜனுடைய கருணையை போற்றுகிறார்கள். இது எல்லாம் அவனுக்கே பொருந்தும். இப்படி அவன் நிலையை அறிய வல்லவர்களே அவனது பெரும் புகழை அறிவார்கள். அப்படிப்பட்ட அவனால் வேத பொருளை அறிந்து உபதேச ஞானம் பெற்று உயிந்து போவார்கள். அப்படி அவனை ஆசிரிக்காமல் உபதேச ஞானம் பெறாமல் இருக்கக்கூடிய பாபிகள் இருக்கிறாரே அவர்களை கலிபுருஷன் பார்த்து கொள்வான். கலிபுருஷன் தன்னிடம் கூட்டிக் கொள்வான். கலிமிக்க சென்னல் கடனை குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க சீயம் ராமானுசன் மறைவாதி அறாம் புலிமிக்கதென்று இப்புவனத்தில் வந்தமை போற்றுவனே. ஒரு சமயம் இந்த லோகத்திலே வாதம் செய்யும் புலிகள் அதிகமாகிவிட்டன. புலிகள்னா கணக்கல புலின்னு சொல்ற மாதிரியாக வாதம் செய்வதிலே புலிகள் மகாபுலிகள் மகா நிபுணர்கள் அவர்கள் அதிகமாகிவிட்டனர். அப்பொழுது பகவத் ராமானுஜன் இங்கே சிங்கமாக வந்து தோன்றினார். என்ன புலியானாலும் சிங்கத்தின் முன் நிற்காதல்லவா. ராமானுஜன் சிங்கமாக வந்தான். நல்ல பலம் பெற்றான். அவனுக்கு பலம் கொடுத்தது திருக்குலையூர் கலைப்பெருமான் கலியன் திருமங்கி ஆழ்வாருடைய கவிதைகளை உண்டு அந்த பரகாலன் கவிதைகளை உண்டு உள்ளம் செழித்து அதனால் பலம் பெற்று நின்றான். இப்படியாக ராமானுஜனுடைய அவதார பெருமையை நான் போற்றுவேன். போற்றரும் சீலத்து ராமானுசா நின் புகழ் தெரிந்து சாற்றுவனேல் அது தாழ்வு அதி தீரில் உன் சீர்தனக்கோர் ஏற்றமென்றே கொண்டிருக்கிலும் என் மனம் ஏத்தியன்றி ஆற்றகில்லாது இதற்கு என் நினைவாய் என்று தஞ்சுவனே. ராமானுசா உன்னுடைய குணம் மிக மிக அதிகமானது. என்னால் போற்றவே முடியாது. அந்த அளவு பெரியது. உன்னுடைய புகழை நான் முழுதுமாக அறிந்து போற்ற முடியுமா என்றால் அது ஒரு நாளும் முடியாது. போற்றாமலே நான் இருக்க வேணும். அப்படி போற்றாமல் இருந்தால் அது உனக்கு பெருமை. நான் போற்றுவதை காட்டிலும் உன்னை போற்றாமல் இருந்தால் உன் பெருமைக்கு அது பெருமை சீர்க்கும். ஆனால் அப்படியெல்லாம் இருந்தாலும் என்னால் போற்றாமல் இருக்க முடியவில்லையே. உன்னுடைய குணத்தை என் வாயார சொல்லாமல் இருக்க முடியவில்லையே. இதற்கு நீ என்ன நினைப்பாயோ? ஐயோ, ஒண்ணுமே தெரியாதவன் என்னமோ பேச ஆரம்பித்து விட்டானே என்று நினைப்பாயோ? அதை நினைத்தால் எனக்கே பயமாகத்தான் இருக்கிறது. 90வது பாசுரம். நினையார் பிறவியை நீக்கும் பிரானை என் நீ நிலத்தே எனையாள வந்த ராமானுசனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் வனையார் பிறப்பில் வருந்தவர் மாந்தர் மருள் சுரந்தே. ராமானுசன் தான் பிறவி நீக்கும் பெருமான். அடியார்களுடைய பிறவியை நீக்கி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பெருமான் ராமானுஜன். இந்த ராமானுஜனை சிலர் புலிந்து கொள்ள மாட்டார்கள். அந்த ராமானுஜனை சிலர் பாட மாட்டார்கள். அந்த ராமானுஜனுக்கு மாலை போட மாட்டார்கள். அந்த ராமானுஜனை போற்றும் பெரியோர்களுக்கு பூமாலை போட மாட்டார்கள். போடவும் மாட்டார்கள், பாடவும் மாட்டார்கள், புரிந்து கொள்ளவும் மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன, அஞ்ஞானத்தினாலே மேலும் மேலும் பல பிறவி எடுத்து அவர்கள் வருந்த வேண்டியதுதான். வேறு வழி இல்லை. மருள் சுரந்து ஆகமவாதியரு கூறும் அவப்பொருளாம் இருள் சுரந்தைத்த உலகிருள் நீங்க தன் நீண்டிய சீர் அருள் சுரந்து எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் பொருள் சுரந்தான் எம்மி ராமானுசன் மிக்க புண்ணியனே. சைவ ஆகமங்கள் என்று சில ஆகமங்கள் இருக்கின்றன. அஞ்ஞானத்தினாலே எத்தனையோ பொருளை அவர்கள் எடுத்துரைத்தனர்.
அந்த பொருள் எல்லாம் இந்த உலகத்திலே நிறைந்து இருள் சூழ்ந்து இருந்தது. அந்த இருள் நீங்கும்படியாக ராமானுஜன் வந்து அருள் சுரந்தான். எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கனே என்ற பொருளை சுரந்தான். அதை எல்லாருக்குமாக கொடுத்தான். பலரை புண்ணியமாக்கினான். பாபிகளை கூட புண்ணியராக்கக்கூடிய மிக்க புண்ணியனாக எம்மி ராமானுஜன் இருக்கிறார். புண்ணிய நோன்பு புரிந்துமிலேன் அடி போற்றி செய்யும் நுண்ணரும் கேள்வி நுவன்றுமிலேன் செம்மை நூற்புலவர்க்கு என்னரும் கீர்த்தி ராமானுசா இன்று நீ புகுந்து என் கண்ணுள்ளும் நெஞ்சுள்ளும் நின்ற இக்காரணம் கட்டுரையே. ராமானுஜா, நீ என்னுடைய கண்ணுக்குள்ளே வந்து இருக்கிறாய், என்னுடைய நெஞ்சுக்குள்ளே வந்து இருக்கிறாய், இதற்கெல்லாம் என்ன காரணம்? அதாவது புண்ணிய நோன்பு புரிந்துமிலே, நான் அப்படி என்ன புண்ணியம் பண்ணிட்டேன்? நீ என் கண்ணுக்குள்ளும் நெஞ்சுக்குள்ளும் நிறைவாக நிற்கும்படியாக என்ன புரிந்து விட்டேன்? இல்ல, அடி போற்றி செய்யும் நுண்ணரும் கேள்வி, பெரியோருடைய அடியை பணிந்து நிறைய ஞானத்தை பெற்று விட்டேனா? இல்ல, புண்ணிய நோன்பு என்பதாக பல விரதங்களை செய்தேனா? ஆனால் நீயும் செம்மை நூற்புலவர்க்கு என்னரும் கீர்த்தி, நல்ல நல்ல பண்டிதர்களால கூட சொல்ல முடியாத அளவு குணக்கீர்த்தி உடைய ராமானுஜனே, நீ ஒண்ணுமே இல்லாத, ஒரு நோன்பும் இல்லாமல், ஒரு ஞானமும் இல்லாமல், ஒரு கேள்வியும் இல்லாமல், எதுவுமே சத்விஷயத்தை கேட்காமல் இப்படிலாம் இருக்கிற எனக்குள்ளே புகுந்து என் கண்ணுள்ளே நிற்கிறாய், என் நெஞ்சுள்ளே நிறைந்து நிற்கிறாய். இதற்கு காரணம் என்ன? நீதான் சொல்ல வேண்டும். ஏன்னா என்னிடம் ஒரு காரணம் இல்லை. எதனால் என்னிடம் வந்திருக்கிறானா? என்னிடம் காரணம் இல்லை, உன்னிடம்தான் அந்த காரணம், உன்னுடைய கருணை தான் காரணம். 93. கட்டப்பொருளை மறைப்பொருள் என்று கயவர் சொல்லும் பெட்டை கெடுக்கும் பிரான் அல்லனே என் பெருவினையை கிட்டி கிடங்குடு தன் அருள் என்னும் உள்வாழ்வுருவி வெட்டி களைந்த ராமானுசன் என்னும் மெய்த்தவனே. ராமானுஜன் நேரே என்னிடம் வந்தான், ஒரு வாளை உருவினான், தன்னுடைய அருள் தயை என்னும் வாளை உருவினான், என்னுடைய பாபங்களை எல்லாம் வெட்டி களைந்தான். அவன் உண்மை தவமுடையவன். அதாவது மற்ற மதத்தை வெல்பவன், கஷ்டமான பொருள்களை எல்லாம் வேத பொருள், இதுதான் வேதத்திலே சொன்ன பொருள் அப்படின்னு சில பேர் சொல்கிறார்களே, அவர்களை அழிக்கும் பிரான், அவர்களுடைய பேச்சை அழிக்கும் பிரான் ஆகிறான். அந்த ராமானுஜன் நேரே என்னிடம் வந்து என்னை அழிக்கவில்லை, மாறாக என்னுடைய பெரும் பாவங்களை வெட்டி அழைத்தான். தவன் தரும் செல்வம் தகவும் தரும் கலியா பிறவிப்பவன் தரும் தீவினை பாற்றி தரும் பரந்தாமம் என்னும் திவன் தரும் தீதில் ராமானுஜன் தன்னை சார்ந்தவர்கட்கு உவந்திருந்தேன் அவன் சீரன்றி உன் யான் ஒன்றும் உள்மகிழ்ந்தே. ராமானுஜரை அடைபவர்க்கு ராமானுஜன் என்ன கொடுப்பான் என்றால், தவம் தரும் நல்ல தபஸை கொடுப்பான், நல்ல தகுதியை கொடுப்பான், செல்வத்தை கொடுப்பான். கலியா பிறவிப்பவன், பிறவி சம்சாரத்தை விடுக்கும் தீவினையை மொத்தமாக போக்கி தருவான். பரமபதம் என்னும் சீவை குண்டத்தை கொடுப்பான், ஞானத்தை கொடுப்பான், தகுதியை கொடுப்பான், தபஸை கொடுப்பான், சம்சாரத்தை போக்கி கொடுப்பான், பரமபதம் என்னும் சீவை குண்டத்தை கொடுப்பான். இப்படி எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அவனுடைய கல்யாண குணங்கள் தவிர வேறு எதையும் நான் உள்மகிழ்ந்து அனுபவிக்க மாட்டேன், சந்தோஷப்பட மாட்டேனே. உன்னின்று உயர்களுக்கு உற்றனவே செய்து அவர்க்கு உயவே பண்ணும் பரனும் பரிவிதனாம் படி பல்லுயிர்க்கும் விண்ணின் தலை நின்று வீடளிப்பான் எம்மி ராமானுசன் மண்ணின் தர துதித்து உய்மறை நாளும் வளர்த்தனே. எல்லா உலகத்தையும் ரட்சிப்பவன் பகவான். எப்படி ரட்சிக்கிறான்? உயிர்களுக்குள்ளே அந்தரியாமியாக நிற்கிறான், அந்த உயிர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறான், செய்து உய்ய பண்ணுகிறான். அவன் உள்ளே இருக்கிறபடியினாலே அவன் கருணை யாருக்குமே புரியவில்லை. ஆகையால் பகவான் கருணை இல்லாதவன் என்றே சொல்லுகிறார்கள். ஆனால் எங்கள் ராமானுஜனோ பல உயிர்களுக்கு மோட்சம் அளிப்பதற்காகவே விண்ணிலிருந்து மண்ணில் நேராக உதித்து நான்மறைகளை வளர்த்தான், நேராக நின்று நம்மை உய்ய பண்ணுகிறான். அதனாலே பரனும் பரிவில நாம் படி, பரமாத்மா கூட பரிவு கிடையாது, கருணை குறைவுதான்,
ஏன்னா உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்றானே தெரிய மாட்டேங்கிறது அந்தரியாமியாக இருந்து. ஆனால் ராமானுஜன் வெளியிலே நேராக வந்து நின்று நம்மளுடைய பாவங்களை போக்கி வேதத்தினுடைய அர்த்தங்களை புரிய செய்து நம்மை மோட்சத்துக்கு அனுப்புகிறார். 96வது வசனம். வளரும் பிணி கொண்டவள் வினையால் மிக்க நல்வினையில் கிளரும் துணிவு கிடைத்தறியாது முடைத்தலையோன் தளருமளவும் தரித்தும் விழுந்தும் தனி திரிவேற்கு உளரியம் இறைவர் ராமானுசன் தன்னை உற்றவரே. நிறைய பிணி, வளரும் பிணி, எத்தனையோ பாபங்கள், அந்த பாபங்கள்னாலே வரக்கூடிய பிணிகள், அந்த பிணிகளுக்கு வியாதிகளுக்கு காரணமான பாபங்கள், இந்த பாபங்களும் இந்த பிணிகளும் இந்த சரீரமும் இதெல்லாம் இருக்க வரை நமக்கு மோட்சத்திலே விஸ்வாசம் பிறக்காது, மோட்ச உபாயத்திலே மகாவிஸ்வாசம் பிறக்காது. பிறகு என்ன, முடை நாற்றம் கொண்ட உடம்பு அப்படியே தளர்ந்து போய் மறுபடியும் பிறந்து மறுபடியும் இறந்து மறுபடியும் தளர்ந்து மறுபடியும் பிறந்து இப்படியாக தனியாகவே தெரிந்து கொண்டிருக்க வேணும். இந்த மாதிரி தெரிந்து கொண்டிருந்த எனக்கு இப்பொழுது நல்ல வழி கிடைத்து விட்டது. இனிமேல் எனக்கு யார் இறைவர் என்றால் ராமானுஜருடைய பக்தர்கள் யாரோ அவர்கள்தான் எமக்கு இறைவர். தன்னையுற்றாச் செய்யும் தன்மையினோர் மண்ணு தாமரைத்தாள் தன்னை உற்றாச் செய்ய என்னை உற்றா நின்று தந்தகமால் தன்னையுற்றாரன்றி தன்மையுற்றார் இல்லை என்றறிந்து தன்னை உற்றாரே ராமானுசன் குணம் சாற்றிடுமே. ராமானுஜன் எல்லாரையுமே அடியவர்களை ஆட்கொள்ளுபவன். அடியவர்கள் ராமானுஜரை வந்து அடைந்தால், தன்னை யாராவது வந்து அடைந்தால் அவர்களை ஆட்செய்யக்கொள்பவன், அவர்களை ஏற்றுக்கொள்பவன். அவர்களது அவன் என்ன பண்ணான், என்னை ஏற்றுக்கொண்டான். ராமானுஜன் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அடியார்களை ஆசிரிக்குமாறு என்னை அவருடைய தாள்களை பற்றி ஆட்செய்யுமாறு என்னை அமைத்தான். கூரத்தாழ்வான் திருவிடையை பற்றுமாறு என்னை அமைத்தான். அவனுடைய கருணையால் அவன் தானே அனைவருக்கும் சுவாமியாக இல்லாமல் தன் அடியார்களின் அடியார்களாக ஆக்குகிறான். அடியார்களின் அடியார்களாக ஆகவில்லையே என்று பார்த்து அப்படி அவர்களை ஆக்குவதற்காக ராமானுசன் என்ன செய்வான், எப்பொழுதும் தன் அடியார்களுடைய குணங்களையே சொல்லிக் கொண்டிருப்பான். இது ஒரு அழகான விஷயம். அதாவது பகவத் ராமானுஜர் அந்த அமுதனாரை கூரத்தாழ்வான் திருவடிகளே ஆசிரியக்கப்பட்டார். ராமானுஜர் எப்பவுமே கூரத்தாழ்வானை பற்றி தான் சொல்லிக் கொண்டிருப்பாராம். அப்பொழுதுதான் இவர்களுக்கு அவர்களிடம் பக்திங்கிறது வரும். அதனாலே கூரத்தாழ்வான் மட்டுமல்ல, தன்னுடைய அடியார்களின் பெருமையை ராமானுஜரே சொல்லிக் கொண்டிருக்கிறார் அடியார்கள் இடத்தம். ஏன்னா இவர்கள் பரஸ்பரம் ஆசிரியக்க வேணும், சுவாமியாகவும் தாசனாகவும் கருத வேணும் என்பதற்காக. காலக்ஷேபம் கேட்கணும் வந்து ஆழ்வானிடம் கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாராம் பகவத் ராமானுஜர். அதுக்கப்புறம் ஆழ்வார் என்ன சொன்னார்னு அப்படியே அவகிட்ட திரும்பி கேட்பாராம். அவ காலக்ஷேபம் முடிச்சுட்டு வந்த உடனே இப்படியாக அடியார்களை ஆசிரியக்க பண்ணவன். அப்போ மண்ணு தாமரைத்தாள் தன்னை உற்றாட் செய்யும் தன்மையினார், ராமானுஜரை ஆட்செய்யக்கூடிய தன்மையினார் யாரோ அவர்களை ஆட்செய்ய என்னை உற்றான், அவர்களுக்கு தாசனாக என்னை ஆக்கினான் என்கிறார். 98வது பாசுரம். இடுமே இனிய சுவர்க்கத்தில் இன்னும் நரகலிட்டு சுடுமே அவற்றை தொடர் தரு தொல்லை சுழல் பிறப்பில் நடுமே இனி நம்மி ராமானுசன் நம்மை நம் வசத்தே விடுமே சரணமென்றால் மனமே நையல் மேவுதற்கே. மனமே ராமானுஜனே சரணம் என்று சொன்னாயா என்று சொன்ன பின் இனிமே நமக்கு கவலை இல்லை. இனி ராமானுஜன் நம்ம என்ன செய்ய போகிறான் என்றால் என்ன வேணுமானாலும் செய்யட்டுமே. இடுமே இனிய சுவர்க்கத்தில், நம்ம இனிய சுவர்க்கத்திலே இடுமா சரி, இல்ல இன்னும் நரகில் இட்டு நம்மை சுடுமா சரி, இல்ல அதை தொடர்ந்து பல பிறப்பில் நம்மை நடுமா சரி, இல்ல ஒண்ணுமே இல்லாமல் நம்மை நம் வசத்திலேயே விட்டு விடுமா, நீ எக்கெடுக்கிட்டு போய் என்ன வேணா பண்ணிக்கோ, நரகமானா என்ன சொர்க்கமானா என்ன, நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு விடுவானா, எதுவானாலும் சரி அதை ஏற்பதற்கு மனமே தயங்காது. ஏன்னா ராமானுஜனே சரணம்னு சொன்னப்புறம் ராமானுஜன் நரகத்துக்கு போன்னு சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போன்னு சொன்னாலும் சம்சாரத்துக்கு போன்னு சொன்னாலும் மோட்சத்துக்கு போன்னு சொன்னாலும் ஒண்ணும் இல்லாத ஓடிப்போன்னு சொன்னாலும் எதுவானாலும் அதை ஏற்க தயங்காது. ஏன்னா ராமானுஜரே சரணம், வேறு சரணம் கிடையாது.
ஆனால் எல்லா புருஷார்த்தத்தை காட்டிலும் மிகப்பெரிய புருஷார்த்தம் பகவத் ராமாவுடைய திருவடிதான் என்பது இதனுடைய தாற்பயம். தர்க்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ் சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும் நான்மறியும் நிற்க குறும்புசை நீசரும் மாண்டனர் நீநிலத்தே பொற்கற்பகம் எம்மி ராமானுசமுனி போந்த பின்னே. ராமானுஜர் இங்க வந்த உடனேயே மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் பொய் மதத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் ஓடிவிட்டனர். யார் யார் அப்படின்னா தர்க்கச்சமணரும் தர்க்கமெல்லாம் செய்யக்கூடிய ஜெயினர்கள், சாக்கிய பேய்களும் புத்த மதத்தில் இருக்கக்கூடிய பேய்கள், தாழ்சடையோன் சொற்கற்ற சோம்பரும் சிவனுடைய சொல்லை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அதிலே சோம்பேறித்தனத்துடன் வைதிக காரியத்தை செய்யாமல் இருப்பவர், சூனியவாதரும் சூன்யமே தத்துவன் வாதம் செய்யுவார்கள், அது மட்டும் இல்லாமல் நான்மறையும் நிற்க குறும்புசை நீசரும் வேதத்தை அப்படியே உத்துண்டு ஆனா அதுல குறும்பு பண்ணி பகவானை விட்டு வேற ஏதோ அர்த்தம் சொல்லக்கூடிய அத்வைதிகள், இவர்கள் எல்லாருமே மாண்டனர் இந்நீநிலத்தே பொற்கற்பகம். ராமானுஜமுனி வந்த உடனே இவர்கள் கதையெல்லாம் மொத்தமா போயிடுது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், கதா தாதாகதானாம் கலதி கமனிக்கா காபிலி குவாபிலீனா க்ஷீணா காணாத வாணி துகின ஹரகிற சௌரபம் நாரபந்தே க்ஷாமா கௌமாரிலோக்தி ஜெகதி குருமதம் கௌரவாத் தூரவாந்தம் காசங்கா சங்கரா தேக. இதே அர்த்தம்தான், தனி அர்த்தம் சொல்லவே வேண்டாம். இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் தான் பஜதி எதிபதோ பத்ரவேதியும் திரிவேதி. ராமானுஜர் திரிவேதியை கையில் எடுத்து அந்த சிம்மாசனத்திலே அவர் ஆச்சாரிய பீடத்திலே எழுந்திருந்த உடனே எல்லா மதங்களும் ஓடிவிட்டன என்றார். போ அதனால எல்லாம் இருக்கிறடும் தெரியாத போயிட்டபடினாலும் நாம படிச்சோம், எத்தனையும் சேர்த்து வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாம் படிக்கணும் அப்படின்னா எத்தனையும் படிச்சு கடைசியில் குழம்பி போகணும். ஆனா அதையெல்லாம் ஓட்டி விட்டார் ராமானுஜர், இதை படிக்க போறோம்னு நம்ம கிட்ட நல்ல விஷயத்தை கொடுத்துட்டார். போந்ததன் நெஞ்சென்னும் பொன் வண்டு உனதடி போதில் ஒன் சீரான் தெளிதே நுண்டு அமர்ந்திட வேண்டு நின்பால் அதுவே இந்திர வேண்டுமிராமானுசா இது அன்றி ஒன்றும் ஆந்தகில்லாது இனி மற்றொன்று காட்டி மயக்கிடலே. ராமானுசா என் மனசு என்பது வண்டு, உன் திருவடி என்பது தாமரை, அந்த திருவடி தாமரையிலே இருக்கும் இனிமையான குணங்களை பருகிக் கொண்டு இந்த வண்டு அந்த திருவடி தாமரையிலேயே இருக்க வேண்டும், வேறு எங்கும் போகக்கூடாது, அந்த வண்டை நீ காத்தொருள வேணும், இந்த வண்டு இந்த தேனை தவிர வேற எந்த தேனையும் அருந்தாது, வேற எந்த பூவிக்கும் போகாது, அதனாலே வேறு எதையும் எனக்கு காட்ட வேண்டாம், உன் திருவடிகளிலே எம்மை ஏற்றுக்கொள்ள வேணும். 101வது பாசனம். மயக்கும் இருவினை வள்ளியில் பூண்டு மதிமயங்கி துயக்கும் பிறவியில் தோன்றிய என்னை துயரகற்றி உயக்கொண்டு நல்குமி ராமானுசா என்றதுன்னை உண்ணி நயக்கும் அவர்கிதிடுக்கென்பர் நல்லவர் என்று நைந்தே. நல்லவர்களெல்லாம் உன் பெருமையை பாடுகிறார்கள் ராமானுசா. மிகவும் அறியாமையிலே நான் இருந்தேன், என்னை மயக்கும் இருவினை புண்ணிய பாபம் என்கிற வினையாகிற விளங்கிற நான் கட்டுப்பட்டு இருந்தேன், அறிவு கட்டு இருந்தேன், மதிமயங்கி துயக்கும் பிறவியில் இந்த பிறவியிலே பிறந்து இப்படியே சம்சாரத்திலே இருந்து கொண்டிருந்தேன், ஆனால் என்னை துயரகற்றி உயக்கொண்டு என்னுடைய துன்பங்களை எல்லாம் போக்கி என்னையும் உயக்கொண்டு அளிப்பவனே என்று நான் பேசுகிறேன், ஆனால் இப்படி நான் பேச உன்னை நயக்கும் அவர்க்கு இது இழுக்கென்பர் நல்லவர் என்று இணைந்தே. ஆனால் அறிவாளிகளாக உன்னை அடைந்து ஆழ்ந்து உருகி உன்னை ஆசைப்பட்டு உனக்கு தொண்டர்களாக மகா ஞானிகளாக இருப்பவர்களுக்கு இதுக்கு இழுக்காகுமே என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அதாவது அறியாமையிலே இருக்கக்கூடிய எனக்கு கூட துன்பத்தை அகற்றி ராமானுஜன் அனுகிரகம் செய்தான்னு சொன்னார். அப்போ மகா பண்டிதர்களான இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இது ஒரு குறைவாக இருக்கலாம். ஏன்னா அறிவாளிகளாக இருப்பவர்கள் அவர்கள் அறிவாளிகள் ராமானுஜனை அடைந்திருந்தார்கள் அப்படின்னு சொன்னா பெருமையா, இல்ல அறியாத என்னை ராமானுஜன் அருள் செய்தான் என்றா பெருமையா என்று. அதனால அறிவாளிகளாய் உன்னை அடைந்து உருகி விரும்புவோர் இதை இழுக்காக யாராவது சொல்லலாம், அவர்களுக்கு இழுக்காக நல்லவர்கள் அப்படியெல்லாம் சொல்லலாம், சொன்னது நல்லதுதான், நல்லவர்கள் சொல்றது சரிதான். நெய்யும் மனம் உன் குணங்களை உண்ணி
என்னாவிருந்து எம் ஐயன் ராமானுசன் என்றழைக்கும் அறிவினையேன் கையும் தொழும் கண் கருதிடும் காணக்கடல் புடை சூழ் வையமிதனில் உன்வன்மை என்பால் என் வளர்ந்ததுவே. ராமானுசா, என்னுடைய மனமானது உன்னுடைய குணங்களையே நினைத்து நினைத்து அப்படியே கரைகின்றது. என்னுடைய நாக்கானது ஐயனே ராமானுசா என்று இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறது. மகாபாபியான என்னுடைய கைகள் கூட உன்னையே நினைத்து கூப்பிக் கொண்டே தொழுது கொண்டு இருக்கின்றன. என்னுடைய கண்ணானது எப்பொழுதும் உன்னையே பார்த்து கொண்டிருக்க விரும்புகிறது. இப்படி வாக்கும் மனமும் நாக்கும் மூக்கும் எல்லாமாக கண்ணும் எல்லாம் உன்னிடம் ஈடுபடவே ஆசைப்படுகின்றன. எனக்கு எப்படி இந்த பாக்கியம் வந்தது? உலகத்திலே எல்லாரையும் கூட என்னிடம் உன் கருணை ஏன் அதிகமாக இருக்கிறதா? ஏன் எனக்கு எல்லாமே நீ என்பதாக தோன்றுகிறது என்று கேட்கிறார். 103. வளர்ந்த வெங்கோபமடங்களொன்றாய் அன்று வாழவுணன் கிளர்ந்த பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை ராமானுசன் எந்தன்மை வினை நோய் களைந்து நஞ்ஞாலம் அளித்தனன் கையில் கனி என்னவே. ஒரு சமயம் நரசிம்மாவதாரத்திலே பெரும் கோபம் கொண்டவனாக எம்பெருமான் அவதாரம் செய்தான். கையிலே வாளை ஏந்தினான். அந்த ஹிரண்யகசிபு என்ற அரக்கனின் பொன் உடலை கிழித்தான். இவன் கையிலே வாளை ஏந்தவில்லை. பெருமாள் ஆயுதம் இல்லாமல் வந்தார். கையிலே வாளுடன் ஹிரண்யகசிபு நின்றான். அந்த ஹிரண்யகசிபுவனுடைய பொன்னுடல், அந்த பொன்னுடலை கிழித்த பெருமான் ராம நரசிம்மன். அவனுடைய கீர்த்தி பயிர், அவனுடைய கீர்த்தி என்பது பயிராக வளர்ந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கீர்த்தி பயிர் அது விளைந்த இடம், அது விளைந்த இடம் ஒரு வயல். அந்த வயல்தான் ராமானுஜனுடைய மனசு என்பது. அப்படிப்பட்ட ராமானுஜன் என் உடலில் பல நோய்களை களைந்து, நான் அத உடலாலே செய்யக்கூடிய கெட்ட காரியங்கள் முதலிய நோய்களை களைந்து எனக்கு அறிவை கொடுத்தான். உள்ளங்கை நெல்லிக்கனி போல தெளிவான அறிவை கொடுத்தான். இங்கே ஸ்ரீ நரசிம்மாவதாரத்திலே பகவத் ராமானுஜருடைய திவ்யமான ஈடுபாட்டை சாதிக்கிறார். நரசிம்மாவதார கீர்த்தி என்பதே தனி. ஒரு ஆயுதமும் இல்லாமல் வந்து ஹிரண்யகசிபுவை கொன்றார்னு. அந்த கீர்த்தி என்பது ஒரு பயிராம். அந்த பயிர் எழுந்த வயல்தான் ராமானுஜருடைய மனமா. ஆக அந்த மனசிலே எப்பொழுதும் அந்த கீர்த்தியே பேசிக் கொண்டிருக்கான். அந்த ராமானுஜன் என்னுடைய பாபங்களை களைந்து என்னுடைய எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்தான் என்பதாக அர்த்தம். கையல் கனி அண்ண கண்ணனை காட்டித் தரிலும் உந்தன் மெய்யல் பிறங்கிய சீரன்றி வேண்டிலன் யான் நிறைய தொய்யில் கிடக்கிலும் சோதிவின் சேரிலும் இவ்வருள் நீ செய்யில் தரிப்பன் ராமானுசா என் கொழும் கண்டலே. போன பாசத்தில் சொன்னா ராமானுஜன் தான் கையில் கனியாக எனக்கு ஞானத்தை கொடுத்தான். ஞானம் மட்டுமல்ல, ராமானுஜா கார்முகமே நீ கண்ணனையே பிடித்து என் கையில் கொடுத்து விடுவார். கையில் கனி போல தெளிவான கண்ணனை நீ காட்டி கொடுப்பார். ஆனாலும் கூட என் மனம் கண்ணனிடம் ஈடுபடாது. உன் திருமேனியில் ஒளி வீசும் குணங்கள், அந்த குணங்களில்தான் என் மனம் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். அவை தவிர வேறு எதுவும் வேண்டாம். நரகமாகிற சேற்றிலே நான் விழுந்தாலும் ஒளி வீசுகிற பரமபதத்திலே நான் சேர்ந்தாலும் எதுவானாலும் உன்னையே நினைத்து கொண்டிருப்பேன். உன் அருளையே நினைத்து கொண்டிருப்பேன். நீ அருள் செய்தால் நான் தரிப்பேன், நான் வாழ்வேன். இல்லாவிட்டால் எங்கிருந்தாலும் எனக்கு வாழ்வு கிடையாது. உன் அருள் இருந்தால் எங்கிருந்தாலும் எனக்கு வாழ்வு உண்டு. செழுந்திரை பார்க்கடல் கந்துயில் மாயன் திருவடி கீழ் விழுந்திருப்பார் நெஞ்சில் மேவு நஞ்ஞானே நல்வேதியர்கள் தொழும் திருப்பாதன் ராமானுசனை தொழும் பெரியோர் எழுந்திரைத்து ஆடுமிடம் அடியேனுக்கு இருப்பிடமே. திருப்பார்க்கடிலே அலை வீசும் திருப்பார்க்கடிலே கண்துயிலும் பெருமான். அந்த பெருமானுடைய திருவடி கீழ் விழுந்து வணங்குபவர்கள் அவனுடைய பக்தர்கள். அந்த பக்தர்களுடைய நெஞ்சில் உறையும் ஞானி ஞானவன் ராமானுசன். அதாவது பகவத் பக்தர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் அவர்கள் மனசிலே ராமானுஜனை தரித்து கொண்டிருக்கிறார்கள். நல் வேதியர்கள் தொழும் திருப்பாதம், நல்ல மகா வேதிகர்களான கூரத்தாழ்வான் முதலானவர்கள், பிள்ளான் முதலானவர்கள் ராமானுஜனை திருவடியை தொழுகின்றனர். அந்த ராமானுஜனை தொழும் பெரியோர் எந்த இடத்திலே இருக்கிறார்களோ
அவர்கள் எந்த இடத்திலே கூத்தாடுகிறார்களோ, எந்த இடத்திலே ராமானுஜருடைய நாமத்தை உரக்க சொல்லுகிறார்களோ, அந்த இடம்தான் அடியனுக்கு இருப்பிடம். நான் அங்கே போய்விடுவேன், அவர்களுடன் கலந்து விடுவேன். அதுதான் அடியனுக்கு திவ்ய தேசம். இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம், மாலிருஞ்சோலை என்னும் பொறுப்பிடம், மாயனுக்கு என்பர் நல்லோர் அவைதம்மோடும் வந்து இருப்பிடம், மாயன் இராமானுசன்மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம், எந்த இதயத்துள்ளே தனக்கின் புறவே. பெருமாளுக்கு இருப்பிடம் எது, பெருமாள் இருக்கும் இடம் எது என்று கேட்டால், வைகுந்தம், வேங்கடம், திருமாலிருஞ்சோலை மலை என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆனால் இந்த எல்லா திவ்ய தேசங்களுடன் சேர்த்து மொத்தமாக பெருமாள் வந்து இருக்கும் இடம் ராமானுஜனுடைய மனசு. பெருமாள் தனியாக அந்தந்த ஊரிலே இருக்கார், ஆனா அந்தந்த ஊரும் சேர்ந்து, அந்த பெருமாளும் சேர்ந்து, அந்த வைபவமும் சேர்ந்து, எல்லாம் சேர்ந்து பெருமாள் ராமானுஜனுடைய மனசிலே இருக்கார். அந்த ராமானுஜன் இருக்கக்கூடிய இடம் என்னுடைய மனசு. ஆகையினாலே தனக்கு இன்புறவே, தான் இன்புற ராமானுஜன், தான் இன்புற என்னுடைய மனசிலே அத்தனை திவ்ய தேசங்களோடு கூட, அத்தனை பெருமாள்களோடு கூட என் மனசிலே ராமானுஜன் வந்திருக்கிறான் என்பதாக நான் வைத்துக் கொள்வேன். பெருமாள் இருக்கும் இடம் ராமானுஜனுடைய மனசு, அந்த ராமானுஜன் இருக்கும் இடம் என்னுடைய மனசு என்பதாக அழகாக சொல்லியிருக்கிறார். இன்புற்ற சீலத்து ராமானுசா என்றும் எவ்விடத்தும் என்புற்ற நோயை உடல் தோறும் பிறந்து இறந்து என்னறிய துன்புற்று வீயினும் சொல்லுவது ஒன்றுண்டு உன் தொண்டர்கே அன்புற்று இருக்கும்படி என்னை ஆக்கி அங்கு ஆட்படுத்தே. ராமானுசா இன்புற்ற சீலத்து ராமானுசா, இன்பமான நல்ல குணங்கள் எல்லாம் நிறைந்த ராமானுசா, உன்னிடம் ஒரே ஒரு விண்ணப்பம், கடைசியாக ஒரு விண்ணப்பம், ஒரு விண்ணப்பம் நான் செய்கிறேன். என்ன விண்ணப்பம் என்றால், உன்னுடைய தொண்டர்களுக்கே நான் அன்புற்று இருக்கும்படியாக நீ ஆக்க வேண்டும். உன்னுடைய பக்தர்களிடம் நான் ஈடுபட வேண்டும். என்னை அப்படி ஆக்கி அவர்களுக்கே ஆட்படுத்த வேணும், அவர்களுக்கே கைங்கரியம்படி செய்ய வேணும். எனக்கு அதனால எந்த கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. எங்கும் என்புற்ற நோய் உடல் தோறும் பிறந்திருந்து, உடம்புல எங்க பார்த்தாலும் நோய் வந்து, எலும்பினுடைய நோய்கள் எல்லாம் வந்து, ஒவ்வொரு இடலிலும் நான் பிறப்பதுமாக நான் இறப்பதுமாக இன்னும் பல துயரங்கள் எல்லாம் பட்டு எனக்கு மோசமான அழிவே வந்தால் கூட, உன்னுடைய தொண்டர்களிடம் அன்பு என்பது அழியாமல் இருக்க வேண்டும். நான் அழிந்தாலும், என் உடல் அழிந்தாலும், உன் தொண்டர்களிடம் இருக்க அன்பு அழியாமல் இருக்க வேண்டும். அதை நீ அனுகிரகம் செய்ய வேண்டும். அங்கையல் பாய் வயல் தென்னரங்கன் அணி ஆகமண்ணும் பங்கயமாமலர் பாவையை போற்றுதும் பக்தியெல்லாம் தங்கியது என்ன தழைத்து நெஞ்சே நம் தலைமிசையே பொங்கிய கீர்த்தி ராமானுசன் அடிப்பூ மன்னவே. நெஞ்சே, பெரும் புகழை உடைய ராமானுஜனுடைய திருவடி தாமரை நம் தலைமையிலே இருக்கிறது, பக்தியெல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்பது உலகுக்கு தெரியும்படியாக, பக்தியெல்லாம் நம்மிடம் இருக்கிறது என்பதை நாமே புரிந்து அறிந்து உணரும்படியாக ராமானுஜனுடைய திருவடி தாமரை நம் தலைமையிலே இருக்கிறது. அதனாலே அந்த திருவடி தாமரையை போட்டு இருக்கக்கூடிய நாம் அதன் பயனாக தென்னரங்கன் அணி ஆகமன்னும் பங்கயமாமலர் பாவையை போட்டும், ரங்கநாதனுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய பிராட்டியார் தாமரை செல்லி அவரையே நாம் போற்று இருப்போம் எப்பொழுதும் என்பதாக கடைசியிலே முடிக்கும் போது, ராமானுஜனுடைய திருவடி தாள்களை பற்றிய படியினாலே ரங்கநாதனை ஆசிரியித்து அந்த ரங்கநாதனுடைய அணி மார்பிலே வகிக்கக்கூடிய தாமரை பிராட்டியாரை போற்றுதும், அவரை நாம் போற்றுவோம் என்று சாதிக்கிறார். பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே என்பதாக முதல் பாசுரம். இப்பொழுது அங்கேயல் பாயல் தென்னரங்கன் என்கிற 108வது பாசுரத்திலே தனியாக பல ஸ்ருதி என்று எதுவும் சொல்லாமல் பங்கைய மாமலர் பாவையை போற்றும் என்பதாக பிராட்டியை நாம் போற்றி இருப்போம் என்பதாக அதையே பலமாக சொல்லுகிறார். ராமானுடைய திருவடி தாமரை தலைமேல் இருந்தால் அதனுடைய பலனாக பிராட்டியை போற்றி இருப்போம்.
அப்படினா பெருமாளையும் சேர்த்து சொன்னதாகத்தான் அர்த்தம். ஏன்னா அங்கையல் பாவையல் தென்னரங்கன் அணியாகமண்ணும் பங்கைய மாமலர் பாவையை போற்றும். பெருமாளும் பிராட்டியுமாக சேர்ந்து இருக்கும் போது அவர்களை போற்றி நாம் இருப்போம் என்பதாக பரம ஆனந்த மோக்ஷம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும் என்கிற உள்ளர்த்தம் இதிலிருந்து தெரிகிறது. இப்படியாக திருவரங்கத்தமுதனார் ஆச்சரியமாக ஒரு பக்தி மேலீட்டாலே பகவத் ராமானுஜரை குறித்து அருளை செய்ய, அதை ராமானுஜர் ஏற்று அதை பாராயணம் செய்யும்படி நியமிக்க, இன்றும் ராமானுஜ நூற்றந்தாதி 4000 திவ்ய பிரபந்தத்தின் ஒரு பகுதியாக அங்கங்கே எல்லா உற்சவங்களிலும் எல்லா பாராயணங்களிலும், அது பிரம்மோற்சவமாக இருந்தாலும் சரி அத்தியனோற்சவமாக இருந்தாலும் சரி, எல்லா பாராயணங்களிலும் இந்த நூற்றந்தாதியை சேவித்து முடிக்கக்கூடிய வழக்கம் இங்கே இருக்கிறது. அதன்படியாக பகவத் ராமானுஜருடைய ஒரு திருநக்ஷத்திர வைபவத்திலே இதை இயலும் பொருளுமாக, அதாவது இயல் பொருள், அது தவிர வேற எதுவும் கிடையாது, விளக்கம் எல்லாம் எதுவும் இல்லாமல் இயலும் பொருளுமாக, நாம் இயலும் பொருளும் விஷயத்தொடுத்துன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இயலும் பொருளுமாக நாம் அதை அனுபவித்தோம். இதுவும் பகவத் ராமானுஜருடைய அனுகிரகம். இதுக்கு ஏற்பாடு செய்ததற்கு தன்யவாதங்கள். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.